கோவை மாவட்டம் ஒண்டிபுதூர் பகுதியில் காணாமல் போன 12 வயது சிறுமி பொள்ளாச்சியில் தனிப்படை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளார். கோவை ராமநாதபுரம் அடுத்த ஒண்டிபுதூரை சேர்ந்த சுதாகரன் சசிகலா தம்பதியின் மகள் ஸ்ரீநிதி கடந்த 17 தேதி திடீரென காணாமல் போனார். இது தொடர்பாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கோவை கிழக்கு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து 6 தனிப்படைகள் அமைத்து சிறுமியை தேடி வந்தனர். இந்த நிலையில் பொள்ளாச்சி பேருந்து நிலையம் அருகே சிறுமி ஸ்ரீநிதியை தனிப்படை போலீசார் மீட்டுள்ளனர். மாயமானது தொடர்பாக சிறுமியிடம் இன்று விசாரணை நடத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் குறச்சித்தாய் சின்னம்மாவின் ஆணைக்கிழங்க திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு ஒன்றியம் தாங்கள் காலணிகள் நீர்மோர் பந்தலை முன்னாள் தலைமை அரசு கொறடா பி எம் நரசிம்மன் திறந்து வைத்தார். பின்னர் அங்கு திரண்ட பொதுமக்களுக்கு போர் இளநீ தர்பூசணி ஆரஞ்சு வெள்ளரிக்காய் குளிர்பானங்கள் உள்ளிட்டவை வழங்கியுள்ளன. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தனசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி தலைவர் எல்லாபுரம் ரஜினி பள்ளிப்பட்டு ஒன்றிய செயலாளர் இஎம்எஸ் நடராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அருகே அமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி பெண் அலைக்கழிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் சுமார் 110 கோடியே 81 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் நடைபெற்ற தொழில் முனைவோருக்கு கடன் வழங்கும் நிகழ்ச்சிகள் மாற்றுத்திறனாளி பெண் அலைக்கழிக்கப்பட்ட சம்பவம் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. முதல் மாடி வரை மாற்றுத்திறனாளி பெண் கை காலிலேயே ஏறி சென்றது காண்போரை கண்கலங்க செய்தது. கேரளாவில் பணிபுரிந்த வடமாநில இளைஞர்களிடம் ஈரோட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி மர்ம கும்பல் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடமாநில தொழிலாளர்களான ராம்சன் பிரதான், சந்தன மாலி, கலிப் கோயோன் மற்றும் ஜாமேஷ் ஆகியோர் கேரளாவில் வேலை பார்த்து வந்துள்ளனர். 4 பேருக்கும் ஈரோட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி அவர்களை மர்ம கும்பல் காரில் அழைத்து வந்துள்ளனர். பல்லடத்தை அடுத்து அவினாசி பாளையத்திற்கு கார் வந்தபோது 4 பேரிடமும் இருந்த பணத்தை மர்ம கும்பல் பறித்து கொண்டு அவர்களை தாக்கி நடுவழியில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் 4 பேரையும் வைத்து சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பணத்தை பறித்து சென்று மர்ம கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.